இல்லை அப்படின்னா வெக்டாராக வந்து இருக்கும் இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ இன்ட்டு யூனிட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த யூனிட்ஸை வந்து அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணக்கூடியதான் எது அப்படின்னா இந்த யூனிட்ஸ் இந்த யூனிட்ஸை பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டைப்ஸாக பிரிக்கலாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் டெரைடு யூனிட்ஸ் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் அது சொல்லலாம் அல்லது பேசிக் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அதே மாதிரி டிரைடு யூனிட்ஸ் அப்படின்னா டிரைடு குவான்டிட்டீஸை தான் சொல்லுவாங்க இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா என்ன அப்படின்னா எதே அதாவது அந்த ஏழு இது இருக்கும் ஏழு பேசிக் யூனிட்ஸ் இருக்கும் அந்த ஏழு பேசிக் யூனிட்ஸுமே வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது இண்டிவிஜுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த என்ன ஏழுன்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த் மாஸ் டைம் டெம்பரேச்சர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட்டு இந்த ஏழுமே வந்து நம்மளுக்கு வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இதே டிரைடு குவான்டிட்டிஸ் அப்படின்னா டிரைடு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிரைவ் பண்ணி வரக்கூடியது இந்த டிரைடு யூனிட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும் டைம் எடுத்துக்கணும் அது ரெண்டுமே நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஃபண்டாமெண்டல் யூனிட்ஸு அப்போ நமக்கு ஸ்பீடுனா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்போ டிஸ்டன்ஸு டைமே டிரைவ் பண்ணி வரக்கூடியதான் ஸ்பீடு அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா டிரைவ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி அக்சலேஷன் ஃபோர்ஸ் ஒர்க் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்து வந்துடும் இது ஃபண்டாமெண்டல் குவான்டிட்டியை வந்து டிரைவ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் வரக்கூடியது தான் இப்போ பிளேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடிய் அந்த வரக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம் இது அப்படின்னா சைடாக வரக்கூடியது இந்த ரேடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே வந்து ஒரு சாலிட் ஆங்கிள் அப்படின்னா அந்த க்ளோஸ்டு கேர்வோட அவுட்டர் சர்ஃபேஸில் வரக்கூடிய இதை ஃபோர் பய்தான் ஸ்டெரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட சிம்பல் தான் என்ன அப்படின்னா ரேடியனோ ஆரியடாட் ஸ்டெரேடியன் அப்படின்னா எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மொத்தமாக வரக்கூடியதான் எது அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிஸ்டம் ஆஃப் இருக்குது சிகேஎஸ் எஃபிஎஸ் அண்ட் என்கேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இருந்தாலுமே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதை தான் வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம் அதை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இது இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ட்ரைட் யூனிட்ஸ் சப்ளிமெண்ட் யூனிட்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம் அடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு எரர் வரும் நம்ம நம்ம பண்ணுற கேர்லெஸ் மிஸ்டேக்கால் வரலாம் இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகுது டக்குன்னு டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஹியூமிடிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகுது அல்லைனா வந்து ஏதாச்சும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எரர் வந்து காமிக்கும் இதே வந் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கா நிறைய பல தடவை செய்வோம் ஒரு தடவை மட்டும் நம்ம செஞ்சுட்டு விட மாட்டோம் அப்படி பல தடவை செய்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு ஆன்சர் வந்து வந்திருக்கும் அந்த ஆன்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த ட்ரூ வேல்யூயும் நமக்கு வந்திருக்கக்கூடிய மெஷர்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணி போடுறது தான் எது அப்படின்னா இந்த அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கான ஃபார்முலா டெல் ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ மீன் மைனஸ் ஏஎன் அந்த ஏ மீன் அப்படிங்கிறது நமக்கு என்னது ட்ரூ வேல்யூ ஏஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெஷர்டு வேல்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க டெல் ஏஎன் அப்படிங்கிறது ஒரு அப்சல்யூட் எரர்னு சொல்கிறாங்க இப்போ கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ரீடிங்ஸ் மட்டும் எடுக்க மாட்டோம் ரிப்பீட்டடாக எடுப்போம் அப்போ ரிப்பீட்டடாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிப்போம் இப்போ அதே மாதிரியும் மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ சீக்வல் டு ஏ மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மீன் இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து நமக்கு வரக்கூடிய ரீடிங்ஸ்க்கு ஏற்ற மாட்டேன் வந்து நம்ம மாற்றிக்குவோம் நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல் எரர்ன்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா வந்து அதாவது ட்ரூ வேல்யூக்கான அந்ததுக்கான ரிலேட்டிவ் ஒரு எரர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டெல்லி இஸ் ஈக்வல் டு டெல்லியை மீன் டிவைடட் பை ஏ மீன் நெக்ஸ்ட் அதே பர்சன்டேஜ் எரர் வேணும் அப்படின்னா டெல்லி இஸ் ஈக்குவல் டு ஏ மீன் டிவைடட் பை ஏ மீன் இன்டு ஹண்ட்ரட் இந்த மாட்டம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஃபார்முலா இப்போ இது வரைக்கும் இரவு வரைக்கும் முடிஞ்சு அடுத்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக டைமென்ஷன் சொல்லிட்டு ஒன்று வரும் அப்போ டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா நமக்கு என்னது க்யூட் லார்ஜாக தான் இருக்கும் அப்போ அதோட பவர்ஸை கால்குலேட் பண்ணுறதா எது அப்படின்னா இந்த டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது எதோட ப்ரின்ஸிபல் அப்படின்னா ப்ரின்ஸிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டின்னு சொல்கிறாங்க ஹோமோஜினிட்டி அப்படின்னா நமக்கு வந்து சேம் அதாவது எல்ஹெச்எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் அதை தான் சொல்கிறாங்க அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் இந்த டைமென்ஷன் டைமென்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபார்முலாவை தான் நம்ம ஈக்குவேஷன்னு சொல்லுவோம் ஃபார்முலானாலும் ஈக்குவேஷன்னாலும் ஒன்று தான் இந்த டைமென்ஷனை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே தான் வந்து எழுதுவோம் இதுதான் அதுதான் வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து மே மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே யூஸ் பண்ணுவோம் லென்த்னா என்ன எல் மாஸ்னால் எம் டைம்னா டீ இந்த மாட்டை வந்து நம்ம யூஸ் இருப்போம் பின்னாடி நம்ம வந்து அந்த ஃபார்முலாஸில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இதுதான் வந்து இந்த யூனிட்ஸ் அனுப்பிச்சி மெஷர்மெண்ட்டோட சார்ட் அப்படின்னு சொல்லலாம் மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோதான் இந்த கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அடுத்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம செவன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொன்னோம்ல அதுதான் லென்த் மாஸ் டைம் எலக்ட்ரிக் கரண்ட் டெம்பரேச்சர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி அதோடய யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட் ஆம்பயர் கெல்வின் மோல் கேண்டிலா அதோட சிம்பிள்ஸ் தான் எம் கேஜி எஸ் ஏ கே மோ சிடி இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து செவன் பேசிக் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க அதோட சிம்பிள் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு ஏற்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த யூனிட்ஸ்லாம் இப்போ வேவ்லன்த் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா கோலும் பவர்னால் வால்ட் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் அப்படின்னா ஏர்ஜ் ஆர் வா வால்ட் ஹார்ன்னு சொல்கிறாங்க எனர்ஜி ஆர் டன் அப்படின்னா ஜூல் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் ஓம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் இஎம்எஃப் அப்படி இஎம்எஃப் அப்படின்னா வந்து ஓல்ட்டுன்னு சொல்கிறாங்க இதே ஃப்ரீக்வன்சினா ஹெட்ச்ஸு குவாண்டிட்டி ஆஃப் ரேடியேஷனுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த ராஞ்சன் இது வந்து அதர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதாவது ஃபிசிக்கல் குவாண்டிட்டி அதோட சிம்பல் அதோட வேல்யூஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது இப்போ சில சமயம் நம்ம சம்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா प्लांक कांस्टेंट h அப்படிን கொடுத்துるபாங்க அப்ப நமக்கு அதுக்கு வேல்யூ தெரியாது இப்போ இத பார்த்தோம் அப்படினா அதோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும் ஸ்பீடு ஆஃப் லைட் na என்ன சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் புரோட்டான் மாஸ் ஆஃப் நியூட்ரான் பிளாங்க் கான்ஸ்டன்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஸ்டீபன்ஸ் கான்ஸ்டன்ட் அடுத்து ग्रेविட்டேஷனல் கான்ஸ்டன்ட் போர்ஸ் ரேடியஸ் மோலார் வேல்யூ ப்ரிமிட்டிவிட்டி ஆஃப் ฟรี ஸ்பேஸ் பிரைமரிட்டி ஆஃப் ฟรี ஸ்பேஸ் விங்ஸ் கான்ஸ்டன்ட் Mechanical equivalent of Heat, Latent Heat of Ice, Latent Heat of ஹீட் இப்படி இந்த Physical Quantities கூட சிம்பல்ஸும் வேல்யூஸும் இருக்கும் இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம சம்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபிசிட்டல் குவான்டிட்டீஸ் அதாவது நம்மளுக்கு ஃபிசிட்டல் குவான்டிட்டீஸ் இருக்குது அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் அந்த டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர்னு கொடுத்துருக்காங்க அதோட எஸ்ஐ யூனிட் நம்மளுக்கு என்ன வால்ட்டு டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் அடுத்து ப்ரெஷர் ட்ரெஷ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ்காஸ் எலாஸ்டி எலாஸ்டிசிட்டி அப்படின்னா அதோடய யூனிட் வந்து நியூட்ரே மீட்டர் ப மைனஸ் டூ ஆர் பாஸ்கல் எம்எல் இன்வர்ஸ் டிப்பாவைனஸ் டூ அப் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னாலும் எஸ்ஏ யூனிட்ஸ் வந்து ஹெச் தான் டைமென்ஷனல் ஃபார்மில் டி இன்வர்ஸ் நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா எம் எம்ஐ ஸ்கொயர் டி இன்வர்வர்ஸ் நெக்ஸ்ட்டு டார்க் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் அதோட டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எம் இன்வர்ஸ் எல் க்யூப் டி பவர் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா கேஜி மீட்டர் ஸ்கொயர் அதோட டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் அப்படின்னா வந்து எம்எல் ஸ்கொயர் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்சலரேஷனாலும் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினாலும் நம்மளுக்கு எம்எஸ் பவர் மைனஸ் டூ டைமென்ஷனல் ஃபார்மாக எல் டி பவர் மைனஸ் டூ அடுத்து ஃபோர்ஸ்னாலும் ட்ரெஸ்டுனாலும் டென்ஷன் வெய்ட்னாலும் நம்மளுக்கு சேம் தான் இப்போ அதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் டைமென்ஷனல் ஃபார்ம்னால் எம்எல் டி பவர் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு லீனியர் மொமெண்டம் அதாவது இம்பல்ஸ்னு சொல்லலாம் அது ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ் இல்லைன்னா கேஜி மீட்டர் பவர் ஒன் எஸ் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எம்எல் டி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு ஒர்க் எனர்ஜி எனர்ஜியில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி தர்மல் எனர்ஜி ஹீட் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி இப்போ எந்த எனர்ஜி வந்தாலும் அதுக்கான யூனிட் வந்து ஜோல் அந்த அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஏரியா அப்படின்னா நமக்கு லென்த் இன்ட்டு பர்த் அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்போ டைமென்ஷ்னல் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா எல் ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கண்டெக்டிவிட்டி அப்படின்னா எஸ் இன்வர்ஸ் அப்போ டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஸ் எல் பவர் மைனஸ் த்ரீ டி க்யூப் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு லூமின் யங்ஸ் மாடலர்ஸ் அல்லது பல்க் மாடலர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் வந்து பாஸ்கள் அது டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் டூ அடுத்து கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னா எம் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் அதோடய டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எம்இன்வர்ஸ் எல் டி பவர் மைனஸ் டூ அடுத்து ஃப்ளக்ஸ் அப்படின்னா வெபர் டப்ளியூபின்னு சொல்கிறாங்க டைமென்ஷனல் ஃபார்மில் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ அடுத்து அதே மாதிரி லைட் ரேடியேஷன் ஃப்ளக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தான் வரும் அப்படின்னா வெப்பர் தான் வரும் எம்எல்ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் டென்சிட்டினாலும் இன்டென்சிட்டி ஆஃப் அ வேவ்னால நமக்கு என்ன அப்படின்னா வெப்பர் மீட்டர் பவர் மைனஸ் டூ அப்போ டைமென்ஷனல் ஃபார்ம் எம் டி பவர் மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபோட்டான் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா மீட்டர் பவர் மைனஸ் டூ செகண்ட் இன்வர்ஸ் டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் ఎల్ మై ఎల్ పవర్ -2 టీ ఇన్వర్స్ లం నెక్స్ట్ లూమినస్ ఎనర్జీ అబ్డినా ఎల్ ఎం ఎస్ అదోర్ డైమెన్షనల్ ఫార్ములా ఎం ఎల్ స్క్వేర్ టీ పవర్ -2 నెక్స్ట్ లూమినెన్స్ అబ్డినా ఎల్ ఎక్స్ ఎం టీ పవర్ -3 నెక్స్ట్ स्पेసిఫిక్ హీట్ కెపాసిటీ అబ్డినా దోర్ యూనిట్ జ కేలోగ్రామ్ ఇన్వర్స్ కే ఇన్వర్స్ డైమెన్షనల్ ఫార్ములా ఎల్ స్క్వేర్ టీ పవర్ -2 కే ఇన్వర్స్ लैट अंडीट आफ वेपरी अब जेके अर्थ अर्तमेंशनल एल स्कोयर टी टू अर्थ अर्तर्मल कंडक्टिविटी अब क्ड इनवेमशनल फॉर्मला पातना एम एल टी पव मैनस््री केवर्स नक्स्ट एलक्ट्रिक वोलटेज अब यूनिटी इनवेमशनल फारमला स्वयर एम टी पव मैनस््री ए इनवर्स अर्त मैग्नटेष अब एम इनवर्स इनवर्स एल इनवर्मशनल ए अर्थ मैगनटिक् इंडक्शन टी एम टी पवर मैनस्ू एनवर्स प्लां कॉन्स्ट अबा जू सेकंडमेंशनल एम एल स्वयर टी इनवर्स रेडियो आक्टिव डिले कॉन्स्टेंट डिके कॉन्स्टेंट अब अब यूनिट बीक्यू टी इनवर्स அடுத்து லாஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா எம்இவி அதோட டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ இது வந்து நம்ம மொத்தமாக படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டெய்லியும் நம்ம வந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து மனப்பாடாகிடும் தேங்க்யூ